ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான லீக் போட்டியில் இந்திய அணி மிகப்பெரிய உலக சாதனையை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில் தற்போது இந்திய கிரிக்கெட் அணி தன்னுடைய கிரிக்கெட் வரலாற்றில் மோசமான சாதனையை பதிவு பண்ணியிருக்காங்க. இது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில் இங்கிலாந்து அணி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் 397 ரன்களை வந்து கொதிச்சாங்க. கண்டிப்பா இந்த சாதனையை இந்திய அணி இந்த போட்டியில தகர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அதற்கெல்லாம் மாறா பாத்தீங்க அப்படின்னா, இந்திய கிரிக்கெட் அணி ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணியின் வீரர்களோட பந்து வச்சு சமாளிக்க முடியாம எல்லாருமே சொற்ப ரன்கள்ல ஆட்டம் இழந்துட்டாங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலி மட்டும் இந்த பிட்சிற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாதது போல எப்போதும் போல ஒரு சிறப்பான ஆட்டத்தையே வெளிப்படுத்தினாரு. மற்ற இந்திய வீரர்கள் எல்லாருமே ஆப்கானிஸ்தான் அணியோட பந்து வச்சு சமாளிக்க முடியாம ரொம்பவே மந்தமா விளையாடி இந்திய அணியோட மோசமான ஸ்கோருக்கு வழிவகை செஞ்சுட்டாங்க. அதுலயும் மகேந்திர சிங் தோனி மற்றும் கேதர் ஜாதவ் இவங்க இரண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா 64 பால்கள் பார்ட்னர்ஷிப் போட்ட போது அவங்க ஒரு பவுண்டரியை கூட அடிக்காம இருந்தது அனைவருமே அதிர்ச்சியில் ஆள்படுத்துச்சு. கேப்டன் விராட் கோலி மட்டும் அதிகபட்சமா 63 பந்துகள்ல 67 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. இறுதியில 50 ஓவர் முடிவுல இந்திய கிரிக்கெட் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 224 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இதுல ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணியின் இளம் பந்து வீச்சலனான முஜிபுர் ரஹ்மான் 10 ஓவர்களை வீசி வெறும் 26 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினாரு. இந்த உலகக்கோப்பையில இந்திய கிரிக்கெட் அணி இந்த லீக் போட்டியில 224 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகளை இழந்து 50 ஓவர் முழுவதுமா பேட்டிங் செஞ்சதன் மூலமா 2015 ஆண்டிற்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணி ஒரு மோசமான சாதனையை பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, கடந்த 2015 ஆண்டு தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான போட்டியில இந்திய கிரிக்கெட் அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 50 ஓவர் முழுவதும் பேட்டிங் செஞ்சு 247 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. அதுதான் இந்திய அணியோட 50 ஓவர் முழுவதுமா பேட்டிங் செஞ்சு ஆல் அவுட் ஆகாம எடுத்த குறைஞ்சபட்ச ஸ்கோரா இருந்துச்சு. தற்போது அந்த மோசமான சாதனை இந்த போட்டி மூலமா முறியடிச்சிருக்கிறது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த லீக் போட்டியில இந்திய அணி தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா போன்ற வலுவான அணிகளை ரொம்பவே ஈஸியா தோக்கடிச்ச போதிலும் கத்துக்குட்டியான ஆப்கானிஸ்தான் அணியிடம் 224 ரன்களுக்கெல்லாம் முதல் இன்னிங்ஸை முடிச்சிருக்கிறது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த போட்டியில இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.